वेलकम टू अवर चैनल இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ் நமக்கு இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது என்ன மாதிரி ஸ்டாக்க சாய்ஸ் பண்ணோம் நான் வந்து ரெண்டு ஸ்டாக்க சாய்ஸ் பண்ணிக்கேன் கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்டாக்கும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சி அப்படி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட் வந்து எப்பவுமே சரி ஒரு ப்ராஃபிட் பட்டுமே போகுது லாஸ் ஆகும் பட் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டாக்க சாய்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் திரும்பவும் மேலே வரத்தான் போகுது நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்க தான் போகுது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மடங்குக்கு மேலே ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் நமக்கு மணி கிடைக்காது பட் நமக்கு மணி நீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண அதாவது பார்த்திங்கன்னா சேவிங் அமௌண்ட்டுன்னு இருக்கணும் அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா பாரத் டைனமிக் 920 ரூபாயில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று 2% அதாவது பார்த்திங்கன்னா 350 புள்ளிகள் லாஸாக போகும்போதும் இந்த பாரத் டைனமிக் மட்டும் 6% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு மெயினாக அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்திங்கன்னா 16,879 கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா ஹையான வேல்யூ லேக்ஸுங்க அதாவது பார்த்திங்கன்னா 124,530 ஸோ ஹையான ஒரு மார்க்கெட் வேல்யூ லேக்ஸில் இருக்காங்க 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 17,44,892 இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க ஸோ நாளைக்கு முன்னாடி ஒரு டிவெண்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ண முடியும் பீட்டா வேல்யூ 0.07 ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா Nifty 50 தழுவி டேடாமல் ஓன் இன் பக்கத்தில் வச்சு ட்ரேட் இருக்காங்க புக் வேல்யூ 165 ரூபாய் இருக்காங்க ஸோ புக் வேல்யூ ஒரு மீடியமான புக் வேல்யூ வச்சுருக்காங்க மெயினாக ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 30.59 ப்ரீவியஸை விட 78% ஏனானியர் அதிகமான ஒரு ஏர்னிங் பர் ஷேராக கொடுத்துருக்காங்க பி ரேஷியோ 30.11 செக்டார் பி பார்த்திங்கன்னா 24.41 பிபி பார்த்திங்கன்னா 5.57 இருக்காங்க டிவிடன் கொடுத்துருக்காங்க 0.9% டிவிடன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு பைங் காலில் தான் இருக்காங்க பாரத் டைனமிக் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்காக 14% ப்ராஃபிட்டும் 1 மந்தாக 8% ப்ராஃபிட்டும் 3 மந்தாக 17% ப்ராஃபிட்டு 6 மந்தாக பாருங்கள் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு 66% ப்ராஃபிட்டு 1 இயராக 128% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 2 இயராக 191% ப்ராஃபிட்டும் 3 இயராக 222% ப்ராஃபிட்டும் ஸோ இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹையான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக படிப்படியாக நல்ல மேலே போயிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்கு இன்வெஸ்டருக்கு பாரத் டைனமிக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 75% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹையான ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் 2.5% ஃபாரின் இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டிஐ பார்த்தீங்கன்னா 15% இந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் பெருசாக ஹோல்ட் பண்ணல பட் இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு ரெஃபரண்டான ஒரு ஸ்டாக் இருக்குது அதாவது பப்ளிக் ஒரு 8% இந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு நல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் பேட்டர் வச்சுருக்காங்க இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரத் டைனமிக் அது பிடிஎல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் நெஃப்டி 50 அப்படி தான் அலோகேட் ஆகிருக்காங்க இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களோட 1 டே கேண்டில்ஸ்டிக் பாருங்கள் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக ஒரு அப்பர் சைடு இருக்குது என்ன தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் எகெயின் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உள்ள ஒரு பங்கு அப்படின்னா அந்த பங்கு சொல்லலாம் லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பாருங்கள் நல்ல ஒரு 3 ஒயிட் கோல்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்கில் நல்ல சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா புல்லிஸ் பேட்டர்னா நல்ல ஹொய்யாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போதும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 60% உங்களோட ப்ராஃபிட்டபிளாக தக்க வச்சுருக்காங்க ஸோ அதனால் என்னென்னா இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக் இன்னும் பிலீவ் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற நம்பி இருக்காங்க மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகும்போதும் சரி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஏ எம்ஏசிடி ஏடிஎக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நல்ல ஒரு பைங் கால் தான் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக 1,020 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1,600 ரூபாய் வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம் செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் ஈஸி ட்ரிப் இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ்லாம் கைட் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு அப்புறம் ஏற்பாடு பண்ணுறது இப்போ ஃபாரின்ஸ்க்குலாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும் அவங்க எவ்வளோ காஸ்டிங் சொல்லிடுவாங்க எல்லா செலவும் அவங்களே பார்த்துருவாங்க ஸோ ஒரு கைடன்ஸ் அப்படின்னா இந்த ஈஸி ட்ரிப்பை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்ளைஸ் 931 கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 43,417 நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ
பார்த்தீங்கன்னா 20,42,135. இந்த ஸ்டாக்ல மெயினாக ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பீட்டா வேல்யூ 2.04. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக நெஃப்டி 50-யை தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல மெயினாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்காங்க, 7.71. ஏன்னா அவங்க ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால புக் வேல்யூ அதிகமாக இருக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏனிக் பர்சியர் 5.76, பட் ப்ரீவியஸை விட இயர் ஆன் இயரை விட 17% லாஸில் தான் இருக்காங்க. பி ரேஷியோ 72.16, செக்டார் பி பார்த்திங்கன்னா 86.52. இந்த ஸ்டாக்ல மெயினாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி பார்த்திங்கன்னா 54.62 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஸ்டாக்ல புக் வேலையை அப்புறம் பிபி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்டில் தான் இருக்காங்க. ஈஸி மை ட்ரிப் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்காக 5% ப்ராஃபிட்டும், 1 மந்தாக 3% ப்ராஃபிட்டும், 3 மந்தாக 13% ப்ராஃபிட்டு, 6 மந்தாக 41% ப்ராஃபிட்டுங்க. பட் 1 இயராக பாருங்கள், 412% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு, ஐபிஓ வெளிவந்ததுலேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு பைங் கால் தான் கொடுக்குறாங்க. ஈஸி ட்ரிப்போட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 74% ஹோல்ட் பண்ணாங்க. 50 அபோவ் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங், இவங்க பார்த்தீங்கன்னா 74 அபோவ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் 4% இந்த ஸ்டாக்ல ட்ரேட் இருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 2% இந்த ஸ்டாக்ல ட்ரேட் இருக்காங்க. பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா 20% ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு பையன் காலில் தான் இருக்காங்க. ஈஸி மை ட்ரிப்போட 1 டே கண்டிஸ்டிக்காக பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக ஒரு டவுன் ரன் பண்ணாலும் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை புல்லிஷ் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா 75 அபோவ் வந்து அந்த ஸ்டாக்கில் அவங்க தக்க வச்சுருக்காங்க. ஒரு நெஃப்டி 50 ஒரு 2 புள்ளிகள், அதாவது 2% வந்து லாஸ்ட்டில் போயிருந்தாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 350 புள்ளிகள் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போதும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 75 அபோவ் வந்து இன்வெஸ்டர் ப்ராஃபிட்டை நம்பி புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை நம்பி இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகலை, இவங்களோட ரிசல்ட்டை நம்பி இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தனால இந்த ஸ்டாக் மேலே மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்க ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, ஏடிஎக்ஸ், சூப்பர் ட்ரெண்டு எல்லாமே நல்ல ஒரு பைங் காலில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா 415 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக 600 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் 870 ரூபாய் வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 2 மடங்குக்கு மேலே ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு.